ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் தாங்க செய்ய போறோம். குலாப் ஜாமுன்ல நீங்க இந்த பிரெட் குலாப் ஜாமுன், ரவா குலாப் ஜாமுன் அதெல்லாம் நினைக்காதீங்க. நார்மலா நம்ம கடையில விக்கிறது தெரியுமா குலாப் ஜாமுன் பாக்கெட், அந்த பாக்கெட்ல தான் எப்படி குலாப் ஜாம் செய்யறதுன்றத பாக்க போறோம். நிறைய பேருக்கு வந்து குலாப் ஜாமுன் தான் அந்த பாக்கெட்ல செஞ்சா சாஃப்டா இருக்க மாட்டேது, ரொம்ப ஹார்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து 2 MTL குலாப் ஜாமுன் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த பாக்கெட்ல தான் இன்னைக்கு நான் குலாப் ஜாமுன் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து குலாப் ஜாம் செய்ய 2 MTL குலாப் ஜாமுன் பாக்கெட் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ சர்க்கரை, வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்போதான் வந்து நம்ம குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது அந்த எண்ணெயுடைய வாசனை அதில் இருக்காது. 7 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை போட்டு மிக்சியில் பொடியாக அரைச்சி வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப நெய், நான் வந்து 2 குலாப் ஜாமுன் பாக்கெட் மாவையும் கொட்டிக்கிறேன். இப்போ மாவை சும்மா அடி எங்கேயாவது கொஞ்சம் கட்டி கட்டியா எங்கேயாவது இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுவுமே இல்லை. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நம்ம இந்த கோதுமை மாவுலாம் பிசையும் போது தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த மாவில் வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து தண்ணியே இல்லாத மாதிரி தெரியும், லாஸ்டில் பார்த்தா நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும். அதனால் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு அந்த பதத்தில் பிசைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், எங்கேயாவது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மாவு மாவாக இருக்க மாதிரி இருக்கும், தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்துக்காதீங்க, ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஏன்னா வந்து தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைவோம், அப்புறம் தண்ணி ஆகிடும் மாவு. இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து பிளேட் இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஜீராவை ரெடி பண்ண இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போதான் நம்ம ஜீரா ரெடி பண்ணிட்டு இதில் குலாப் ஜாம் பொறிச்சு போடும் போது அது நல்லா பெருசாகிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதே அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி எடுத்துப்பேன். இந்த சர்க்கரையை நம்ம இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை எடுத்த அதே அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு கரையட்டும், கரைஞ்ச பிறகு நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னு சொல்லிட்டு. சர்க்கரையை போட்ட உடனே நீங்கள் வந்து கரைஞ்சி வச்சு கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் சர்க்கரை. சர்க்கரை ஃபஸ்ட்டு இப்போ கரையட்டும். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஊறினதுனால மாவு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இங்கே பாருங்கள், சர்க்கரை நம்ம போட்டு இன்னும் சர்க்கரை வந்து கரைஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை. கொதிக்க ஆரம்பித்த பிறகு நான் எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னு சொல்கிறேன். நான் கொதிக்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நெய் எடுத்து இந்த மாதிரி கையில் தடவிக்கோங்க லேசாக. தடவிட்டு நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நெய் கையில் தடவிட்டு உருண்டை பிடிச்சா நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் பிடிச்சாலும் நல்லா அந்த நெய்யோட ஃப்ளேவர் இருக்கும். பாருங்கள் நான் இந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இது மாதிரி எல்லா மாவையுமே நம்ம நெய் கையில் தடவி தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா நல்லா அழுத்தி பிடிங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு ஜீராவில் போட்டால் அது உடையாது. மாவு வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் உருண்டை வந்து அழகாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி உருண்டையை வந்து உடச்சல் இல்லாமல் பிடிங்க. இது மாதிரி எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஜீரா வந்து இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
கொதிக்க ஆரம்பிச்சு 7 நிமிஷம் கரெக்டா கொதிக்க வைங்க. கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு கரெக்டா 7 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்கும் போது இந்த மாதிரி மேல கொஞ்சம் இந்த மாதிரி அழுக்கு மாதிரி வரும். இதெல்லாம் நீங்க கரண்டி வச்சு எடுத்துருங்க அடிக்கடிக்கு. இப்ப நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைங்க பிடிச்சி வச்சாச்சு. இங்க பாருங்க, ஜீராவும் 7 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்ப இதுல நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து கலக்கி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்ப வந்து குலோப்ஜாம் பொரிக்க இதுல வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்பவும் காயக்கூடாது, காஞ்சிடுச்சுன்னா உடனே கருகி போயிடும். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையா சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப வந்து என்ன பண்ணுங்க, அடுப்பு வந்து இப்ப ஸ்லோ பண்ணி வச்சிடுங்க. நம்ம போடும் போது எண்ணெய் காஞ்சிருந்தா போதும், அதுக்கப்புறம் அடுப்பு ஸ்லோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உள்ளெல்லாம் நல்லா மாவு வந்து வேகும். இது மாதிரி அப்படியே கலரி விடுங்க அடிக்கடிக்கு. அப்பதான் ஃபுல்லா வந்து ஒரே கலர்ல குலாப் ஜாமுன் வந்து வெந்திருக்கும், ஒரே கலரா இருக்கும். ஸ்லோல ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும் சரிங்களா. 1 நிமிஷம் ஸ்லோல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்ல வச்சுட்டு நம்மளுக்கு எந்த கலர்ல வேணும், சிலருக்குலாம் வந்து ப்ரௌன் கலர்ல வேணும்னு, ப்ரௌன் கலர்ல வேணும்னா ப்ரௌன் கலர்ல எடுத்துங்க. இல்ல நம்ம நார்மல் கோல்டன் கலர் வேணும்னா கோல்டன் கலர்ல நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு குலாப் ஜாம். இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் குலாப் ஜாமும் இந்த மாதிரி பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருந்தால அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம் இந்த குலாப் ஜாம, ஒரு 3 நிமிஷம் வெளியே வைங்க எடுத்த உடனே. அதுக்கப்புறமா நம்ம ஜீரால போய் குலாப் ஜாம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இப்ப இந்த குலாப் ஜாமும் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ரெண்டாவது வாட்டி போட்டது, இதை நம்ம எடுத்துடலாம். நீங்க குலாப் ஜாமை இப்படியே எடுத்து இப்படியே ஜீரால போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுல இருக்க எண்ணெய் எல்லாம் இந்த ஜீரால பட்டு ஜீரெல்லாம் ஒரே மேலெல்லாம் எண்ணெய் எண்ணெயா இருக்கும். அதுக்குதான் நம்ம இது மாதிரி ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம், ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஜீரால போட்டோம்னா அந்த எண்ணெய் மாதிரி எல்லாம் மிதக்காதுங்க. அதுக்காக தான் இங்க பாருங்க, நான் வந்து எல்லா குலாப் ஜாமுனையும் இந்த மாதிரி ஜீரால போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 1 ஹவர் ஊறினாவே போதும், 1 ஹவர் ஊறினாவே போதும் இந்த குலாப் ஜாமுன். நம்ம இதை கிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம 1 ஹவர் கழிச்சு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்க நம்ம குலாப் ஜாமுன். ஃபஸ்ட்டு போடும் போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே கவர் ஆயிடுச்சு. நம்ம சூடாக ஜீராவை ரெடி பண்ணிட்டு அப்படியே போட்டோம், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க நம்ம குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பர் பாருங்க, குலாப் ஜாம் மேலே எவ்வளோ ஷைனிங்காக இருக்கு பாருங்க. இது எதனாலனா, நம்ம வந்து கையில் நீ தடவிட்டு குலாப் ஜாம் வந்து உருட்டுறதுனால தான் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கு. பார்க்கலாமா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இவ்வளோ சாஃப்டாக இருக்கு, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு, அப்படியே சாஃப்டாக இருக்கு குலாப் ஜாமுன். ஸ்வீட் எல்லாம் அப்படியே கரெக்டாக இருக்கு. ஜீரால ரோஸ் எசன்ஸ் கூட ஊத்திக்கலாம். உங்களுக்கு ரோஸ் எசன்ஸ் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்க ஜீரால ரோஸ் எசன்ஸ் கலந்துக்கோங்க. செம்மையா இருக்கு, கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும்.
நம்ம குலாப் ஜாமுன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.